பெரிய புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அதுல ஒரு பாட்டு எழுதினாரு, திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு அவர் மனைவியோட வாழ்ந்த காலத்தை அந்த பாட்டுல எழுதும் போது அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒரு பாட்டுல எழுதுறாரு. வளமளி இளமை நீங்கி வடிவுரு மூப்பு வந்துன்னு எழுதுற. அது என்ன அர்த்தமா, இளமை போய் அழகான முதுமை வந்ததுன்னு எழுதுற. வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் சொன்னார் இதுக்கு. ஒரு மாங்காயையோ ஒரு மாம்பழத்தையும் பக்கம் பக்கம் வச்சு பார்த்தா எது அழகா இருக்கும், மாம்பழம் தான் அழகா இருக்கும். வாழையில் பழம் அழகென்றால் நம் அவர்களில் கிழம்தான் அழகுன்னு சொன்னார்.